ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாய்லாந்தில் ஒரு யானை ரெண்டு குட்டி போட்டிருக்கு. பொதுவாக மனித இனத்தில் தான் ட்வின்ஸ் 3, 4, 5, 6 இப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நியூஸில் பார்த்துருக்கோம். முதல் முறையாக என்னோட அனுபவத்தில் முதல் முறையாக ஒரு யானை ரெண்டு குட்டிகளை ஈன்றெடுத்தது, அந்த வீடியோ பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாகவே மனித இனமாக இருக்கட்டும், விலங்கு இனமாக இருக்கட்டும், மனித இனத்தில் நம்மளே பார்த்துருக்கோம் ட்வின்ஸ் 2 குழந்தை, 3 குழந்தை, 4 குழந்தை, 5, 6 வரைக்கும் போயிருக்கு. என்னுடைய அனுபவத்தில் முதன் முதலாக ஒரு யானை ரெண்டு குட்டி ஈன்றெடுத்தது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்தில் உள்ள பேங்காக்கில் ஒரு இடத்துல ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஜாம்சுரி அப்படிங்கிற ஒரு பெண் யானை ரெண்டு குட்டிகளை ஈன்றெடுத்திருக்கு. இது பாருங்கள், ரொம்ப வினோதமான சம்பவமாக இருக்குது. நம்மில் பலருக்கும் ஒரு யானை இரண்டு குட்டிகள் ஈன்றெடுத்தது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். நமக்கு மட்டும் இல்லை, அந்த யானைக்குமே அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கு. முதல்ல என்ன பண்ணியிருக்கு, ஒரு குட்டியை போட்டிருக்கு, ஆண் குட்டியை ஈன்றெடுத்தது. அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 80 கிலோ எடை இருக்கு. ஒரு சரியாக 18 நிமிஷம் கழிச்சு பெண் குட்டியை அது ஈன்றெடுக்கிறது. அதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 கிலோகிராம் இருக்கு, 60 kg. இந்த ரெண்டாவது பெண் குட்டியை ஈன்றெடுத்த உடனே அந்த தாய் யானை வந்து பீதி அடைஞ்சிருச்சு. என்னடா, நம்ம ஒன்று தானே போட்டோம், இது எங்கேருந்து வந்தது, இல்லை வேற யானையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை அட்டாக் பண்ண போக ஆரம்பிக்குது. உடனே அந்த யானை பாகன் இருக்கார் இல்லையா, அவர் வேகமாக களத்தில் இறங்கி அதை தடுக்க போகிறாரு. தடுத்து அந்த பெண் குட்டி யானையை காப்பாற்றிடுறாரு. மருத்துவர்களும் சரி, அங்கே உள்ளவங்களும் சொல்கிறாங்க, இது அதிசயம், 100%ல் 1% தான் இதுமாதிரி சான்சஸ் இருக்குது அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. இப்போ அந்த ரெண்டு, இந்த தாய் யானை ரெண்டு குட்டிகளை ஈன்றெடுத்தது இல்லையா, இது ரெண்டுக்குமே அது பால் கொடுக்கறது பத்தலை. அப்போ அந்த பாதுகாவலர்கள் பராமரிப்பு செய்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, பாட்டிலில் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது அப்போ தான் அதை வளர்க்கணும் இல்லையா. அதுக்காக முதல் குட்டியை ஈன்றெடுத்த 18வது நிமிடத்தில் இன்னொரு பெண் குட்டி யானையை அது ஈன்றெடுக்குது. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரசவிக்கிற நேரத்தில் பிளிருது சத்தம், அலற சத்தம் அதிகமாக இருக்குது அந்த யானையோட சத்தம். எல்லாரும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த சமயத்தில் தான் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் காத்துட்ருக்குது, 2வது பெண் குட்டியை அது ஈன்றெடுக்குது. இது சந்தோஷமாக இருக்க நேரத்தில் யானை டென்ஷன் ஆயிடுது, என்னடா நம்ம ஒன்று தானே முத ஒன்று போட்டோம், இப்போ இது வந்திருக்கு, புதுசாக வந்திருக்கு, இது யா எந்த யானையோட குட்டியோன்னு தெரியலன்ட்டு அந்த குட்டி யானையை இந்த தாய் யானை அட்டாக் பண்ண போகுது. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பராமரிப்பாளர், யானை பாகன் இருக்கார் இல்லையா, அவர் களத்தில் குதிச்சு அந்த குட்டி யானையை அப்படியே அப்புறப்படுத்திடுறாரு. அந்த தாய் யானையிடம் வந்து அட்டாக் பண்ணுவதிலிருந்து அந்த குட்டி யானையை அப்புறப்படுத்திடுறாரு. இதற்கிடையில் மருத்துவர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க, பெண் யானைக்கு இந்த ரெண்டு குட்டிகளுக்கும் கொடுக்குறவளுக்கு அதுகிட்ட பால் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, பாட்டிலில் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த 2வது பெண் குட்டி யானைக்கு. இது வந்து ஒரு ஆச்சரியமாக தான் அங்கே இருக்கவங்கலாம் பார்த்துட்டு போகிறாங்க. இந்த இரட்டையர்கள், நம்ம மனுஷனத்தில் சொல்லுவாங்க ட்வின்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இரட்டை சகோதரர்கள் அல்ல சகோதரிகள் சொல்லுவாங்க, இந்த இரட்டை பெண் குட்டிகளை பார்ப்பதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம எதுக்கு தான் கூட்டம் கூடாமல் இருந்திருக்கோம் அப்படிங்கிறீங்களா, உண்மைதாங்க. கேட்குற நமக்கே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா. Thanks for watching.